Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மெர்லின் ஹாசி சேனல்ல டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க டிப் நம்பர் 1 க்கு போலாம். நிறைய பேத்துக்கு புதுசா பாத்திரம் வாங்கும் பொழுது இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். அது நம்ம தப்பா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும் பாத்திரத்துல. அதனால லைட்டா கேஸ் இந்த மாதிரி பத்த வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் காமிச்சிங்கன்னா ஸ்டிக்கர் அழகா ரிமூவ் ஆயிரும். இதனால பாத்திரமும் பார்க்க நீட்டா இருக்கும், ஸ்டிக்கர்ஸ் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்டிக்கர் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து டிப் நம்பர் 2க்கு போகலாம். நிறைய பேருக்கு இப்போ வந்து வெயில் சீசனில் ரொம்ப ஃபேஸ் டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்காக இந்த ஒரு டிப் தான். ஃபேஸ் டேர்ன் ஆகும், நெக்ஸ்ட் டல் ஆயிரும். அதனால் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டொமேட்டோவில் இருக்க ஜூஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுக்குறோம். ஜென்டிலான மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வீக்லி 2 times நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டிப் நம்பர் 3க்கு போகலாம். நிறைய பேத்துக்கு டேண்ட்ரஃப் இருக்கும், அது என்ன பண்ணாலும் போகாது. நீங்களும் நிறைய ஷாம்பு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது குட்டி பீஸ் அளவு ஆலோவேரா எடுத்திருக்கேன், அது நீட்டாக குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கிறேன், ஆலோவேரா நெக்ஸ்ட் வேப்பிலை நீமும் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து தண்ணி எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஒரு சிலருக்கு தெரியாது, அது எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம ஒரு கிண்ணமோ ஒரு ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஹீட் பண்ணும்போது டபுள் பாயில் ஆகும். இப்போ இந்த டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் வச்சாச்சு, அடுத்ததான் நீமையும் ஆலோவேராவையும் போட்டோம்னா நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். எப்போவுமே கோக்னட் ஆயில் வந்து ஒரு எல்லோயிஷ் ஹாஃப் ஒயிட்டில் தான் இருக்கும், அந்த கோக்னட் ஆயில் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. லைட் க்ரீனில் இருக்கும் அந்தளவுக்கு இங்கே காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு காஞ்சிடுச்சு, உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது தான். இதனால் நமக்கு டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடும். நீங்கள் வந்து வீக்லி 2 times ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும், டேண்ட்ரஃப் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், நான் பவுலில் ஊற்றி காமிக்கிறேன், நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு 2 hours முன்னாடி நீங்கள் தேய்ச்சிட்டு குளிக்கலாம். நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி ப்யூராக ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ வாங்க டிப் நம்பர் 4க்கு போகலாம். நிறைய பேர்த்துக்கு வாஷிங் மிஷினில் துவைக்கிறது சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது, அவங்களுக்கான டிப் தான். இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நீங்கள் வந்து உங்களுடைய கிளாத்ஸ் எல்லாமே ஊற வச்சுக்கோங்க. ஹாஃப் அன் ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு வாளியில் போட்டு அதை வாஷிங் மிஷினுக்கு இது பண்ணிடலாம். அதில் நிறைய அழுக்கு வரும். நிறைய பேர் நம்ம ஆயில் போடுறதுனால தான் இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க, ஆயில் போடாமே நமக்கு இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. எவ்வளோ பிளாக் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். இனிமேல் ஆயில் வந்து ஊற வைக்கும் போது யூஸ் பண்ண வேணாம். இப்போ வாஷிங் மிஷினில் கொஞ்சமாக ஏரியல் லிக்விட் ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அழுக்கு இருந்தது, இந்த மாதிரி நான் வந்து ஊற வச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு துவைக்கும் பொழுது எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுது. அழுக்கெல்லாமே போய் நல்லா நீட்டாக இருக்குது. பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.